வணக்கம். ஜெம் துளிகள். நடிகை சுனைனாவை காணவில்லை என வெளியான செய்தி விளம்பரம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் கடந்த 2008 காதலில் விழுந்தேன் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை சுனைனா. அதன் பின்னர் மாசிலாமணி, வம்சம், நீர்பறவை, சமர், சில்லு கருப்பட்டி, லத்தி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்ட இவர் தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழி திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகை சுனைனாவை காணவில்லை என கடந்த 2 ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலானது. சில நாட்களுக்கு முன்னர் நடிகை சுனைனா சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற சிஎஸ்கே கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஐபிஎல் போட்டியை தனது தோழிகளுடன் கண்டுகளித்ததாக புகைப்படத்தை ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதனால் நடிகை சுனைனா கடைசியாக சென்னை காவல்துறையினர் எங்கெல்லாம் சென்றார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஒரு படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு தயாரிப்பு நிறுவனம் கையாண்ட யுக்திதான் நடிகையை காணவில்லை என வீடியோ தயாரித்து வைரலாக்கியது என்பது தெரியவந்தது. பலரும் அந்த வீடியோ உண்மை என நம்பி ரெஸ்கியூ சுனைனா என்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசாரும் விசாரணை அளவிற்கு சென்றது நகை பூட்டியுள்ளது. சென்னையில் 4வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. சென்னை அண்ணா சாலை ஸ்பென்சர் சந்திப்பு முதல் ஜிபி ரோடு சந்திப்பு வரை உள்ள பகுதியில் மகிழ்ச்சி தெரு கொண்டாட்ட நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் 30 மற்றும் மே 7, 14, 21 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியானது காலை 6 முதல் காலை 9 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை அண்ணா சாலையில் தொடர்ந்து 4வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியுள்ளது. சென்னை மாநகராட்சியுடன் தனியார் அமைப்புகள் இணைந்து நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றன. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடல் பாடலுடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி நடைபெறும் நேரத்தில் அந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முடியாத்தமடுத்த சேம்பள்ளி கிராமத்தில் 40 அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் சிரசு ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தமடுத்த சேம்பள்ளி கிராமத்தில் 40 அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் சிரசு ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் தலையில் ஏந்தியவாறு பல்வேறு கிராமங்கள் வழியாக மேளதாளங்கள் முழங்க ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் உப்பு, மிளகு மற்றும் தேங்காய்களை உடைத்து காணிக்கை செலுத்தினர். அதேபோல் அம்மன் சிரசு செல்லும் பாதை முழுவதும் ஆடுகள், கோழிகள் வெட்டி வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் அம்மன் கோயில் அருகில் சடலாட்சி உடலில் அம்மன் சிரசு பொருத்தப்பட்டு பக்தர்களுக்கு முழு கங்கையம்மனாக அருள்பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பெண்கள் மாவிளக்கு, கூழ்பார்த்தல் உள்ளிட்டவை படையில் வைத்து வழிபட்டனர். இதில் கோவில் அறங்காவலர் பிரபாகரன், சேம்பள்ளி தலைவர் திமேஷ், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சிட்டி பத்மநாபன், சவுந்தர மௌலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் பாஜக மகளிர் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலக வளாக பகுதியில் மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்திற்கு 22 பலியாகி உள்ளதை கண்டித்தும், கள்ளச்சாராய வியாபாரம் பெருக்கெடுத்து வருவதை தடுத்து நிறுத்த கோரியும், திமுக அரசை கண்டித்தும் பாஜக மகளிர் அணியினர் பதாகைகளை கையில் ஏந்தி கண்டனம் முழக்கமிட்டனர். பாஜக மாநில துணைத் தலைவி கலாராணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கமுதி, கடலாடி, திருவாடானை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500 மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். திமுக அரசு
காரைக்காலில் உள்ள கடற்கரையை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள கடற்கரையை மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள், NCC மாணவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கடற்கரையை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என அனைவரும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி 32வது நினைவு தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 32வது ஆண்டு நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி நினைவு தின உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் மோடி துக்ளக் தர்பார் ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என அறிவித்த நிலையில் அதில் பாதி அளவுதான் உள்ளது, மீதி எங்கே என கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவின் நல்ல செயல் திட்டங்களை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் கட்சித் தலைவர் KV தங்கபாலு, காங்கிரஸ் MPக்கள் திருநாவுக்கரசு விஜயபசந்த், ஸ்ரீபெரும்புதூர் நகர காங்கிரஸ் தலைவர் அருள்ராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்வுக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் புஷ்பராஜ், வட்டார பொறுப்பாளர் புண்ணியநாதன், மாவட்ட துணைத் தலைவர் பவுல் ஆரோக்கியம், வட்டார பொருளாளர் விமல்குமார், SC ST வட்டார தலைவர் வரதன், குன்னம் ஞானசேகர் மற்றும் மன்னூர் சரவணன் செய்திருந்தனர். தலைவர் ராஜீவ்காந்தியினுடைய புகழ் உலகெங்கும் இன்றைக்கு போற்றி புகழப்படுகிறது என்று சொன்னால் அழிவில் நம்பிக்கை வைக்காமல் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதிலே ராஜீவ்காந்தி அவர்கள் நம்பிக்கை வைத்தார். நேர்மறையான சிந்தனை தான் ஒரு மனிதரை மேம்படுத்துமே ஒழிய எதிர்மறையான சிந்தனை ஒரு காலத்திலும் மேம்படுத்தாது. முரண்பாடுகளற்ற ஒரு கொள்கைதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்துமே ஒழிய முரண்பாடுடைய ஒரு சித்தாந்தம் நம்மை அழித்துவிடும். இந்த இரண்டையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ராஜீவ்காந்தியினுடைய சிறப்பே அவருடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்திறனும் தான். இலங்கையில் தமிழர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு தமிழ் மாநிலத்தை அவர் ஜனநாயக ரீதியாக உருவாக்கினார். திருவண்ணை நல்லூர் அருகே காட்டுப்பன்றிக்கு வைத்த நாட்டு வெடியை பசுமாடு கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூர் அருகே உள்ள கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமர் மகன் கோவிந்தன். இவர் பசுமாடுகள் வளர்த்து வந்த நிலையில் தனது மாடுகளை வயல்வெளியில் மேய்த்துவிட்டு வீட்டிற்கு ஓட்டிக் கொண்டு வந்துள்ளார். அப்போது கரும்பு தோட்டத்தில் காட்டு பன்றிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த நாட்டுவெடி மருந்தை பசுமாடு கடித்ததில் வாய் சிதறி ரத்தம் கொட்டியது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணந்தங்குடி கிராமத்தில் மலையேறி அம்மன் கோவிலின் வைகாசி திருவிழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கண்ணந்தங்குடி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் மலையேறி அம்மன் கோவிலின் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் சிலம்பம், கிட்டி, பறையிசை, காவடி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிராமத்தின் அனைத்து தெருக்களையும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து தனித்தனி குழுவாக கோவிலின் முன்பு வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். வெளிநாடுகளில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கிராமவாசிகள் வருகை தந்திருந்தனர். சிறப்பாக பஞ்சாயத்தார்கள் ஒத்துழைப்போடு இந்த பஞ்சாயத்தர்கள் வழிநடத்தி நாங்கள் வந்து சிறப்பாக திருவிழா கொண்டாடி உலகம் உள்ள இந்த திருவிழாவில் எங்க கனைவாழ் மக்கள் எங்கெங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக உலகத்தில் எவ்வளோ எந்த நீரில் இருக்காங்களோ அவங்க கண்டி எந்த கண்டியில் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்துருவாங்க. வந்து அதில் மிகச்சிறப்பாக இந்த வருஷம் பண்ணுறது பெண்கள். நாங்கள் வந்து சீனியர்ஸ், அதாவது நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்டங்கள் அடிப்பது உண்டு. வருஷம் வருஷம் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைங்க தான் அடிப்பாங்க. இந்த வருடம் மட்டும்
அரியலூர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து மாநில அளவில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. சிறி பாய்ந்த காளைகளை அடக்க 350 மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மாநில அளவில் முதல் ஜல்லிக்கட்டு அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டையில் தூய மங்களா அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றது. இதில் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயற்சித்தனர். காளைகளை அடக்கிய காளையர்களுக்கும் அடங்காமல் சீறி பாய்ந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியை அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். தமிழ் ஆசிரியர்களுக்கு 50% தலைமை ஆசிரியர் பணி வழங்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தமிழாசிரியர் கழக செயல் தலைவர் அண்ணாமலை நெல்லையில் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி மற்றும் தமிழாசிரியர் கழக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெயசுதாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில சிறப்பு தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்றும், தமிழ் ஆசிரியர்களுக்கு 50% தலைமை ஆசிரியர் பணி வழங்க வேண்டும், இல்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். கூட்டத்தில் நிர்வாகிகள் உதயசூரியன், லெனின், தேவகுமார், நடராஜன், ஆவுடையப்ப குருக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்டதாரி ஆசிரியர் உட்படுத்தி பட்டதாரிக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும். அதேபோல் பதவியுறு வழங்காமல் காத்து கொண்டிருக்கிற இளநிலை ஆசிரியர் பெருமக்களை தேவையில்லாமல் டெட்டு என்று ஒன்று தேவை என்று ஒரு காரணத்தை கூறி, கடந்த 4-5 ஆண்டு காலமாக இளநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு பதவியுறு வழங்காமல் இருக்கிறது, உடனடியாக இந்த டெட்டு என்பது பதவியுறுவற்றவர்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அத்துணை இளநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடனடியாக பட்டதாரி ஆசிரியராக பதவியுறு வழங்க வேண்டும். எனவே டெட்டு என்பது நேரடி நியமனத்துக்கு மட்டுமே பொருந்துமே தவிர பதவியுறு பெற்ற ஆசிரியருக்கு பொருந்தாது என்பதை இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். எனவே இந்த டெப்ளாய்மெண்ட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உடனடியாக இந்த பள்ளிக்கல்வித்துறை களைய வேண்டும். அவர் சிபிஎஸ் திட்டத்தை ஒத்து ஒழித்துவிட்டு பல மாநிலங்களிலே அந்த பழைய ஜிபிஎஃப் திட்டம், ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். எனவே தேர்தல் வாக்குறுதியிலேயே கூறியபடி உடனடியாக அந்த சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதேபோல் மைய அரசு எப்பொழுதெல்லாம் அகவிலைப்படி அறிவிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மைய அரசுக்கு இணையாக அகவிலைப்படி வழங்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் கூட கடந்த 3-4 டிஏக்களும் 6-6 மாத காலம் தள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு மைய அரசு. வாலாஜாபேட்டை அருகே உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென் கடப்பந்தாங்கல் பகுதியில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் கடந்த மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மகாபாரத சொற்பொழிவு பெருவிழா தொடங்கியது. இதனையடுத்து தினமும் மாலையில் மகாபாரத சொற்பொழிவும் நாடகமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி கோவில் அருகே மைதானத்தில் நடைபெற்றது. அப்போது 120 அடி நீளம் கொண்ட துரியோதனனின் பிரம்மாண்ட உருவம் மண் சிற்பத்தால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர்.
முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினத்தினையொட்டி காட்டுமன்னார் கோவிலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தினையொட்டி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மணிரத்னம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் வன்முறை எதிர்ப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அரவிந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜெயம் கொண்ட மருகே சிறுமியை கர்ப்பமாக்கிவிட்டு திருமணத்திற்கு மறுத்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயம் கொண்ட மருகே முத்துசேர்வா மடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வில்வேந்திரன். இவர் காட்டுமன்னார்குடியில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி கணவன் மனைவியாக வாழ்ந்துள்ளனர். சில நாட்களில் சிறுமி கர்ப்பமான நிலையில் வில்வேந்திரனிடம் திருமணத்திற்கு வற்புறுத்தியுள்ளார். வில்வேந்திரன் திருமணத்திற்கு மறுத்ததால் ஆத்திரமடைந்த சிறுமி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வில்வேந்திரனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூரில் தமிழக அரசை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழக அரசை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் பறிபோன உயிரிழப்பிற்கு திமுக அரசே காரணம் எனவும் திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். இதில் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அடுத்த அறுவடை வீடு தொழில்நுட்ப கல்லூரியில் யுவா உற்சவ் 2023 நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான யுவா உற்சவ் நிகழ்ச்சி மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன் அறுவடை வீடு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான ஓவியம், தனி நடனம், குழு நடனம், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி மாணவர்கள் கல்வி படிப்புடன் கலைத்திறன்களை வளர்த்துக் கொள்வதன் சிறப்பு குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அனைத்து போட்டிகளிலும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் மாணவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளை வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் துறையின் பொறுப்பு இயக்குநர் மங்கள செல்வி, டீன் டாக்டர் செந்தில்குமார் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு இளையோர் மேம்பாட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக ஒன்றாகும். லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞரை தம்பி என்று அழைத்து அரவணைத்தார் பேரறிஞர் அண்ணா. அண்ணா என்ற அந்த ஒற்றை சொல்தான் லட்சக்கணக்கான இளைஞரை தமிழ் சொந்தங்களை இணைக்கின்ற ஒற்றுமை சொல்லாக மாறியது. இதையும் தாண்டி உடற்பிறப்பு என்ற சொல்லை தேர்ந்தெடுத்தார் நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணா, தம்பி, உடற்பிறப்பு, இதெல்லாம் குடும்ப பாசம் உணர்வை ஊட்டுகின்ற சொற்கள். இப்படி உறவாக இணைந்து செயல்பட்டதுதான் தமிழ் சமுதாயத்துடைய வெளியலுக்கு அடித்தளமாக அமைந்தது. இளைய சமுதாயத்தில் பேசுவதை மிகுந்த விருப்பத்துடன் அக்கறையுடன் செய்தவர் நம்முடைய அண்ணா அவர்கள். 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பால் மக்கள் பணத்தின் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் என கோவையில் மாவட்ட தலைவர் பகவதி கூறியுள்ளார். கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் உருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் பகவதி, 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு மத்திய
தோல்வியை மக்களை திசை திருப்புவதற்காக இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். அது செல்லாதுன்னு அறிவிச்ச உடனே மக்களை வந்து காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் நோட்டை திரும்ப அடிச்சீங்க தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கே வந்து இது தவறான தகவல் என்று எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தகவலை சொன்னார்கள். ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த 2000 ரூபாய் நோட்டை செல்லுபடி செல்லாதுன்னு சொல்லி 7 வருஷத்தில் அறிவிக்கிறீங்க. 70 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி பணத்தை மக்களுக்கு நம்பிக்கையாக கொடுத்தது. இன்றைக்கு பணத்தின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எந்த பணத்தை என்னைக்கு அரசாங்கம் செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2000 ரூபாய் நோட்டை அதிரடியாக செல்லாதுன்னு சொல்றத நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது அரசாங்கத்தினுடைய தோல்வி. மத்திய அரசு மக்களை திசை திருப்பவும் மக்களை திசை திருப்புவதற்காக இந்த 2000 ரூபாய் நோட்டை செல்லாதுன்னு அறிவித்தது கண்டிக்கத்தக்கதான் செயல் என்பது. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தஞ்சை மாவட்டத்தில் 710 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி தஞ்சை மாவட்டத்தில் இயங்கக்கூடிய பள்ளி பேருந்துகளின் நிலை குறித்து ஆய்வு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆசிஷ் ராவத் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். தஞ்சாவூர் கோட்டத்திற்கு உட்பட்ட 265 வாகனங்கள், பட்டுக்கோட்டை கோட்டத்திற்கு உட்பட்ட 240 வாகனங்கள் மற்றும் கும்பகோணம் கோட்டத்திற்கு உட்பட்ட 205 வாகனங்கள் உச்சநீதிமன்ற சாலை பாதுகாப்பு விதிகளின்படி 3 இடங்களில் ஆய்வு நடத்தினர். பள்ளி பேருந்துகளில் அவசர வழி கேமரா மற்றும் தீயணைப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் 2 கிலோகிராம் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் ஒவ்வொரு வாகனத்திலும் வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று ஸ்பீட் கவர்னர்ஸ் இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும். வாகனத்துக்குள்ளே கேமரா அமைத்திருக்கப்பட வேண்டும். டிரைவர்ஸ் ஏரியா செக்ரிகேட் பண்ணியிருக்க வேண்டும் உட்பட பல்வேறு விதிகளின் கீழ் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை அனைத்து வாகனங்களும் பின்பற்றுகிறதா என்பதை ஆய்வு செய்து அதன் பின்னர் அந்த வாகனங்கள் பள்ளி ஸ்கூல் பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுவதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.